இந்த வீரம் தீரம் தைரியம் துணிச்சல் பாரத தாயின் மண்ணை காக்க நீங்கள் செய்யும் உயிர் ஆகியவை மதிப்பற்றவை உங்களது வீரம் யாருக்கும் குறைந்ததல்ல இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இவ்வளவு உயரத்தில் பாரத தாய் மண்ணை காக்கவும் நாட்டை பாதுகாக்கவும் நீங்கள் ஆற்றிவரும் பணி அளப்பரியது தாய் மண்ணை காப்பதற்கு நீங்கள் ஆற்றிவரும் சேவையையும் பாதுகாப்பையும் உலகில் யாராலும் எதிர்க்க முடியாது உங்கள் மன உறுதி நீங்கள் பணிபுரியும் இந்த மலை சிகரங்களின் உயரத்தை விட உயரமானது உங்களின் மனோபலம் இந்த மலைகளில் உள்ள பாறைகளை விட உறுதியானது உங்களின் பாதங்கள் நாள்தோறும் படும் இடங்கள்தான் அது நாடு தற்போது உடைக்க முடியாத நம்பிக்கையை உங்களால் பெற்றுள்ளது உங்களின் வலிமை என்ன என்பதை உலகம் தற்போது உணர்ந்துள்ளது உங்களின் துணிச்சல் மற்றும் வீரம் பற்றிய பேச்சுதான் இந்த மலைகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன இன்று உங்களோடு இணைந்துள்ளதன் மூலம் நான் இதனை உணர்கிறேன் என்னுடைய கண்களால் உங்களின் முகத்தை பார்க்கிறேன் நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையிலே உள்ளது உங்களின் உறுதியான வீரத்தின் கையிலே உள்ளது அதன் மீது எனக்கு மட்டுமல்ல நாட்டு மக்கள் அனைவருக்கும் முழு நம்பிக்கை உள்ளது இதில் உங்கள் மீது நாட்டு மக்களுக்கு அசைக்க முடியாத உறுதி உள்ளது இதனால் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இரவு பகல் பாராது உழைக்கும் உத்வேகம் பிறக்கிறது சுயசார்பு இந்தியா என்ற கொள்கை உங்களின் வீரத்தாலும் உங்களின் தியாகத்தாலும் மேலும் பலப்படும் இப்போது நீங்களும் உங்களது சகாக்களும் வெளிப்படுத்திய வீரத்தினால் உலகிற்கு இந்தியாவின் பலம் என்ன என்பது எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என் எதிரில் பெண் போர் வீரர்களும் அமர்ந்திருக்கின்றனர் யுத்த களத்தில் நாட்டு எல்லையில் இதை காண்பது உற்சாகத்தை அளிக்கிறது நண்பர்களே பாரத மாதாவின் எதிரிகள் உங்களுக்குள் இருக்கும் கோபத்தையும் நெருப்பையும் கண்டிருக்கிறார்கள் போர் என்றாலும் சமாதானம் என்றாலும் நமது வீரர்களின் துணிச்சலையும் அமைதியை விரும்பும் நமது முயற்சிகளையும் உலகம் கண்டிருக்கிறது கல்வான் பள்ளத்தாக்கில் வீர மரணம் அடைந்த நமது வீரர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் நாட்டின் வடக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் கிழக்கிலும் மேற்கிலும் என நான்கு திசைகளிலும் நமது வீரர்கள் தேசத்தை காக்கிறார்கள் நமது வீரர்களின் தீரம் மற்றும் துணிச்சலின் பராக்கிரமத்தை இன்று நாடே போற்றுகிறது நமது வீரர்களின் வீரத்திற்கு நாட்டு மக்கள் தலை வணங்குகின்றனர் இன்று அனைத்து நாடுகளும் நமது வீரர்களின் வீரத்தையும் துணிச்சலையும் பாராட்டுகின்றன உங்களின் பராக்கிரமத்தால் நாடு பெருமை அடைந்து வருகிறது சிந்து நதியின் ஆசீர்வாதத்தால் இந்த மண் புனிதமடைந்துள்ளது உங்களது வீரம் மற்றும் தீரத்தால் இந்த மண் மேலும் வலுப்பெற்றுள்ளது லே இருந்து கார்கில் வரை இருந்து டோக்லாம் வரை பனிமலையிலிருந்து கல்வான் பள்ளத்தாக்கில் ஓடும் குளிர்ந்த நதி நீர் வரை ஒவ்வொரு மலை முகுடும் சிகரங்களும் பாறைகளும் புதர்களும் நதிகளும் நமது வீரர்களின் பராக்கிரமத்தை பறைசாற்றுகின்றன தோழர்களே பதினான்காவது படைப்பிரிவின் தீரம் எங்கும் வியாபித்துள்ளது உங்களின் வீரத்தை மக்கள் என்று கண்டுள்ளனர். அறிந்துள்ளனர் உங்களது தீரம்தான் இப்போது வீட்டுக்கு வீடு பேசப்படுகிறது பாரத மாதாவின் எதிரிகள் இன்று உங்களின் நெருப்பை கண்டுள்ளனர் உங்களது மன தைரியத்தை கண்டு எதிரிகள் அஞ்சுகின்றனர் நமது வீரர்களுக்கு லடாக் மக்களும் உறுதுணையாக உள்ளனர் இந்த லடாக் பிரதேசம் பயங்கரவாதத்தை உருவாக்க முயலும் எதிரிகளின் சதிகள் தேசபக்தி கொண்ட இந்த மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது இந்த தேசபக்தி தான் இந்த மண்ணில் அந்நிய சக்திகளின் சதி செயல்களை முறியடித்து வருகிறது இந்த மண்ணில் உள்ள மக்களின் தேசபக்தி மற்றும் வீரத்தினால்தான் லடாக் சாரணர் குழு காலாட்படை ஆகியவை தோன்ற வழிவகுத்தது ராணுவ வீரராக இருந்தாலும் அல்லது சாதாரண குடிமகனாக இருந்தாலும் லடாக் மக்கள் நாட்டை பாதுகாப்பதில் தேசபக்தி உடையவர்களாக திகழ்கின்றனர் தோழர்களே ஒரு பழமொழி உண்டு வீரத்தால் மட்டுமே நாட்டை பாதுகாக்க முடியும் தாய்நாட்டை காக்க முடியும் இந்த மண் வீரத்தின் பிறப்பிடமாகும் வீரத்தின் உறைவிடமாகும் நமது வீரர்களின் வீரமும் இமயமலையின் உயரத்தை விட உயரமானது இதை நான் இப்போது உங்கள் கண்களில் பார்க்கிறேன் உங்கள் முகங்களில் இந்த வீரம் வெளிப்படையாக தெரிகிறது எதிரிகளின் தாக்குதலுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் நீங்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளீர்கள் மேலும் நமது அடையாளம் ஒன்றும் உள்ளது அதாவது நாம் அனைவரும் கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ணன் வாசிக்கும் புல்லாங்குழலிடம் பிரார்த்தனை செய்பவர்கள் ஆனால் அதே சமயம் பகவான் கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை சுமக்கும் கிருஷ்ணர் விக்ரகத்தையும் வணங்குபவர்களும் நாம் தான் நாம் அமைதியை விரும்புவர்கள் என்பதை உலகம் அறியும் உலகின் அமைதிக்கும் வளமான வாழ்விற்கும் அமைதியே முக்கியமானது என்பதும் அனைவரும் அறிந்தது வீரம் என்பது அமைதியை நோக்கி செல்வது ஆனால் பலவீனமானவர்கள் அமைதியை விரும்புவதில்லை அவர்கள் அமைதிக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள் உண்மையான வீரம் என்பது அமைதியை காப்பதுதான் தற்போது நிலம் நீர் ஆகாயம் என அனைத்து தரப்பிலும் நாம் வலுப்பெற்று வருகிறோம் நாம் அமைதியை எதிர்பார்த்தாலும் நமது நிலத்தை பாதுகாக்கும் விஷயத்தில் அச்சம் கொள்ள போவதில்லை உங்களின் நெருப்பு போன்ற ஆக்ரோஷத்தை எதிரிகள் பார்த்துள்ளனர் நமது படைகளின் வலிமையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எல்லைப் பகுதியில் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது முழுவீச்சிலே நடைபெற்று வருகிறது அமைதி என்றாலும் நமது வீரர்களின் பராக்கிரமத்தை உலகம் பார்த்துள்ளது மனித குலத்தையும் மனித நேயத்தையும் கட்டி காப்பதில் நாம் ஆற்றிவரும் பணிகளை உலகம் பார்த்துள்ளது நாம் எப்போதும் மனித நேயத்தை காக்க அரும்பணியாற்றி இருக்கிறோம் சேவையாற்றி இருக்கிறோம் உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் பாரதத்தின் இந்த லட்சியத்தை இந்த பாரம்பரியத்தை இந்த மாண்பை யாராலும் தடுக்க முடியாது தோழர்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் மகான் தமது திருக்குறள் மூலம் வீரத்தின் மாண்பை பற்றி தெரிவித்துள்ளார் மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு என குறிப்பிட்டுள்ளார் அதாவது மரம் என்னும் போர்க்குணம் மானம் எனும் மதிப்பு மாண்ட வழி செலவு எனும் தளவாட நிதி தேற்றம் எனப்படும் தளராத மனவலிமை ஆகிய நான்கும் திறன் திறன்மிகு படைக்கு வலிமை சேர்க்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் பாரதத்தின் முப்படைகளும் இந்த நான்கு மாண்புகளை கடைபிடித்து முன்னேறி வருகின்றன தோழர்களே விரிவாக்கம் என்ற பெயரில் நாடு பிடிக்கும் காலம் மலையேறிவிட்டது நாடு பிடிக்கும் கொள்கைக்கு தற்போது உலகம் எதிராக உள்ளது அதற்கு பதிலாக உலக நாடுகள் முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன முன்னேற்றமே எதிர்கால வளமையை உருவாக்கும் என்று உலக நாடுகள் நம்புகின்றன நாடு பிடிக்கும் எண்ணங்களே தவறான நடைமுறைகளுக்கு வழிவகுக்கின்றன இத்தகைய எண்ணங்களே மனித குலத்திற்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன நாடு பிடிக்கும் கொள்கையை கடைபிடிப்பவர்கள் உலக அமைதிக்கும் குந்தகம் விளைவித்து வருகின்றனர் தோழர்களே இதை மறந்துவிடாதீர்கள் இந்த யுகம் முன்னேற்றத்திற்கான யுகம் முன்னேற்ற பாதையே அமைதிக்கு வழிவகுக்கும் நாடு பிடிக்கும் கொள்கையை கடைபிடிப்பவர்கள் விட்டனர் அல்லது அழிக்கப்பட்டு விடுவார்கள் இதுவே உலக வரலாறு கூறுகிறது இந்த உலக வரலாற்றை மனதில் கொண்டு உலக நாடுகள் இன்று நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன முன்னேற்றத்தை கொள்கையாக கொண்ட நாடுகளை மட்டுமே உலகம் ஆதரிக்கிறது அதுவே அங்கீகரிக்கப்படுகிறது உலக நாடுகளை அணுகும் போதும் அவற்றுடன் நட்பு பாராட்டும் போதும் இரண்டு முக்கிய விஷயங்களை நான் கடைபிடிக்கிறேன் முதலாவது பாரத நாடு எமது தாய் என்பதும் இரண்டாவது வீரம் மிகுந்த நமது பாரத தாய் உங்களை போன்ற வீரம் மிகுந்த பிள்ளைகளை பெற்றுள்ளார் என்பதும் உங்களின் வீரமும் வீரமும் தான் பாரத தாயை காத்து வருகிறது இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களோ அல்லது உங்களுக்கு தேவையான ஆயுதங்களோ முழுமையாக கிடைக்க நாம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் எல்லைப்புற கட்டமைப்புகளை மேம்படுத்த மூன்று மடங்கு செலவுகள் செய்யப்பட்டுள்ளன இதனால் எல்லைப் பகுதியில் சாலை வசதிகள் மிக வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனால் பெரும் பயன் ஏற்பட்டுள்ளது சாலைகள் போடப்பட்டதால் எல்லை கண்காணிப்பு மற்றும் தளவாடம் மற்றும் பொருட்களை எல்லைக்கு கொண்டு செல்வதிலும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது படை வீரர்களின் நலனை காக்க முப்படைகளைச் சேர்ந்த வீரர்களின் நலனில் அக்கறை செலுத்தப்பட்டு வருகிறது முப்படைகளுக்கு நினைவு சின்னம் தோழர்களே பதவி பகவான் கௌதம புத்தர் கூறியிருக்கிறார் அகிம்சை என்பது அமைதி மற்றும் அன்பு மட்டுமே என்று ஜீவராசிகளிடம் அன்பு செலுத்துவதன் மூலமே சத்தியத்தை நிலைநாட்ட முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அந்த சத்தியத்தின் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த சத்திய பாதையே தவறை தவறு என்று சரி சரி என்பதை என்று சுட்டாட்டவும் நமக்கு ஆத்ம பலத்தை தருகின்றன தோழர்களே நமது வீரர்கள் கல்வான் பள்ளத்தாக்கில் காட்டிய வீரம் அவர்களது பராக்கிரமத்தை நாடே இன்று போற்றுகிறது நமது ஐடிபிபி வீரர்கள் பிஎஸ்எஃப் வீரர்கள் பீகார் மற்றும் இதர பகுதிகளைச் சேர்ந்த வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதில் தங்களது வீரத்தை நிலைநாட்டி வருகின்றனர் நீங்கள் அனைவரும் அளப்பரிய பணியை செய்து வருகிறீர்கள் பாரத தாயின் பாதுகாப்பிற்கும் தோல் கொடுத்து வருகிறீர்கள் உங்களது கடின உழைப்பால் நாடு கடும் சவால்களையும் எதிர்கொண்டு பதிலடி கொடுத்தும் வருகிறது உங்கள் அனைவரிடத்திலும் பேசும் இந்த தருணத்தில் நான் உறுதிபடக் கூறிக்கொள்வது என்னவென்றால் எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் நாம் நம் நாடு வெற்றியை பெற்றுள்ளது இனியும் எத்தகைய நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றியே பெறும் நாம் அனைவரும் பாரத தாயின் கனவை தலைமேல் சுமந்து நாட்டை பாதுகாத்து வருகிறீர்கள் நூற்று முப்பது கோடி மக்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உங்களது கடின உழைப்பாலும் வீரத்தாலும் நாட்டு மக்களின் ஒத்துழைப்பாலும் தற்சார்பு இந்தியா நிச்சயம் உருவாக்கப்படும் உருவாக்கியே தீருவோம் உங்களின் வீரம் மற்றும் தீரத்தால் தற்சார்பு இந்தியா மேலும் வலுப்பெறும் நான் இன்னொரு முறை உறுதிபடக் கூறுகிறேன் உங்களின் வீரத்தை பாராட்டுகிறேன் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உறக்க கூறுவோம் भारत माता की भारत माता की भारत माता की वंदे वंदे